அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில எப்படி நம்ம காருக்கு வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட இன்னொரு காரான ஷிஃப்ட் டிசைர் அப்படின்ற காருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து வந்தது. அதுக்காக வந்து நிறைய இடத்துல நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். நான் சர்வீஸ் சென்டர்லேயே போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெறும் இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4500 அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நான் லோக்கலில் விசாரித்தேன் அப்படின்னா, அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை வந்து ஒரு 4000 தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜின் ஆயில் மாற்றி ஆயில் ஃபில்டர் மாற்றதுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி எப்படி கம்மியாக சர்வீஸ் பண்ணுறது, நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் நிறைய இடத்துல விசாரிக்கும் போது எனக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிலர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் பெட்ரோல் பங்க். இந்த ஷெல் பெட்ரோல் பங்க் அப்படிங்கும் போதே வந்து பலருக்குமே வந்து ஒரு ஷாக் இருக்கும். அங்கேயே அங்கே பொதுவாக வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு டீசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து சாதா பெட்ரோல் பங்கை விட இங்கே வந்து ஒரு 30 ரூபா அதிகமாக வைப்பாங்களே, 40 ரூபா அதிகமாக வைப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். உண்மை தான், நானும் அப்படி தான் யோசிச்சேன். ஆனால் நீங்கள் ஒரு வெஹிக்கல் ஜென்ரல் சர்வீஸ்க்காக கொண்டு போகிறீங்க, ஜென்ரல் சர்வீஸ் அப்படிங்கிறத விட ஜென்ரல் செக்அப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்து ரிப்பேர் பண்ணாமல் வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றி ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்துருக்கேன், பில் இருக்குது, நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன். அப்படி தான் நான் வந்து இந்த ஷெல் பெட்ரோல் பங்கில் வந்து ரேட்டு ஃபஸ்ட்டு விசாரிப்போம் அப்படின்றதுக்காக வந்து உள்ளே கொண்டு போய் இந்த வெஹிக்கில். அங்கே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே போய் விசாரிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10-11 மணி போல் வந்து மாற்றிக்கலாம், ஸ்டாஃப் வந்து அப்போ தான் வருவாங்க அப்படின்றதுக்காக வந்து நான் விசாரிக்க மட்டும் தான் போனேன். ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கே வந்து இங்கே வந்து இந்த இன்ஜினியர் மற்ற ஸ்டாஃப் வந்து வந்துருவாங்களாம். சரி, அவர்கிட்ட விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்பேர் காஸ்ட்மெண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டர் மாற்றினீங்கன்னா அந்த ஸ்பேர் காஸ்ட்மெண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம். அதை மாற்றி கொடுக்கறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான் உங்களுக்கு, நீங்கள் வாங்குறதுக்கான ஸ்பேர் மட்டும் தான் நான் காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண அப்படின்னாங்க. சரி, எவ்வளோதான் வருது அப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்பவே கம்மியாக சொன்னேன். வெறும் இன்ஜின் ஆயில் மற்றும் ஆயில் ஃபில்டர் மாற்றதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக சொன்னார். நான் வெளியே கேட்ட விலையை விட 1/4 தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த விலை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் காரை செக் பண்ணி பார்க்குறேன் எதுக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது வண்டியோட ஏர் ஃபில்டரும் வந்து போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, நீங்கள் மாற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஐயோ, இது வந்து எப்படியும் விலை ரொம்ப அதிகமாயிரும் போல இருக்கு. நம்ம வெளியே கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு 8000 ரூபாய் வந்து வாங்கிடுவாங்க லேபரோட சேர்த்து, இவங்க எப்படியும் வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் கேட்டதுக்கு அவர் அதோட ரொம்ப கம்மியான விலை சொன்னார், பாதிக்கு வந்து கம்மியாக தான் வந்து சொன்னார். அது எவ்வளோ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பில்லு வந்து விலை வரையாக வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சரி, நீங்கள் வேலை யாருமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேம்பில் வந்து வண்டியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணாங்க. அது லிஃப்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா லெவல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா லிஃப்ட் பண்ணார். வண்டி சேஃப்டி லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் இன்ஜின் ஆயில் மாற்ற ஆரம்பித்தார். பழைய ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே எடுக்கிறதுக்காக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் மூலிமா தான் வந்து நாங்கள் பழைய இன்ஜின் ஆயில் வந்து வெளியே எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழைய இன்ஜினியல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாக்ஸிக்கானது, ஏன்னா அதில் வந்து ரொம்ப நச்சுத்தன்மை இருக்கும். அதனால் வந்து ஸ்கின் கேன்சர் முத கொண்டு பல நோய்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பழைய இன்ஜினியல் மாற்றது வந்து ப்ராப்பராக வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், இதுக்காக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு தான் வந்து டிஸ்போஸ் பண்ணணும், இதை எடுத்து நம்ம வெளியில் ஊற்றிடக்கூடாது, இது ஊற்றுறதுனால வந்து சுற்றுச்சூழலுக்கும் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலே வந்து நீங்கள் கார் ஷோரூமில் போய் சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஆயிலை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வசதி உங்களுக்கு இல்லாதனால வந்து அது எடுத்து வெளியே தான் ஊற்றுவாங்க. இது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கண்கூடாகவே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஷெல் பெட்ரோல்லையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து ப்ராப்பராக தான் வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, நான் கண்கூடாகவே பார்த்தேன். அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் ஆகட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த கூலண்ட் ஆயில் வந்து மாற்றிடலாம், பழைய கூலண்ட் ஆயில் வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார். அந்த கட்டிங் லைட் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயில் கேப்பை ரிமூவ் பண்ணார். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லுவேன். சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயிலே வந்து போயிடுச்சு அப்படின்ற நிலமையில தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே வந்து அந்த கூலண்ட் ஆயில் ஃபுல்லாகவே வந்து ரஸ்டாகி தான் வெளியே வந்தது, ரொம்ப பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பயுமே வந்து இந்த கூலண்ட் ஆயிலில் வந்து ரொம்ப கவனமாக தான் இருப்பேன். லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ண ஒரு லோக்கல் மெக்கானிக் வந்து கூலண்ட் ஆயில் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு சொன்ன காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயிலே வந்து நான் மாற்றாமல் விட்டுருந்தேன். ஆனால் இப்போ வந்து அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. அதில் வர புகையை பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயில் நல்லாவே இல்லை, ஃபுல்லாக ரஸ்டாகி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. இப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா இன்ஜின் வந்து சீசாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை இவர் செக் பண்ணி பார்த்து சொன்னதுனால வந்து நான் உடனே வந்து அந்த கூலண்ட் ஆயில் வந்து மாற்றிட்டேன். அதுவும் இல்லாமல் அதில் இருக்க பேட் ஸ்மெல் வச்சு அவர் சொல்கிறாரு, இது வந்து போயிடுச்சு, இதை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து ஒருத்தர் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலண்ட் ஆயிலையும் மாற்ற சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல இன்ஜின் ஆயிலும் சரி கூலண்ட் ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சமயத்தில் ட்ரெயின் ஆகிட்டு இருந்தது. அதுக்குள்ளே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ட்ரெயின் ஆகட்டும், நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்து ஸ்பேரில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயிலாம் வந்து நான் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழைய கூலண்ட் ஆயிலுக்கான கேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறாரு.
அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான விஷயத்தையே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வந்து இன்ஜின் ஆயில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வந்து அதில் எங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் பழைய இன்ஜின் ஆயில் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அதுக்குள்ளே வந்து ஏர் அடிச்சு அந்த பழைய இன்ஜின் ஆயிலையும் வந்து எடுக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய இன்ஜின் ஆயிலெலாம் வந்து ஏர் அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த இன்ஜின் ஆயிலுக்கான கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுவுமே வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக டைட்டாக அப்படின்றதுக்காக அவர் எந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்டர்டுமே வந்து போட்டு யூஸ் பண்ணாமல் கரெக்டான எக்யூப்மெண்ட் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து டைட் பண்ணாரு. எப்படி டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேம்ப்லேருந்து அந்த கார் வந்து கீழே இறக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து கீழே இறங்குது. இறக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான வேலையை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. அந்த ஆயில் ஃபில்டரையும் வந்து எடுத்து பார்த்துட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்பயுமே இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இன்ஜினோட ஆயில் ஃபில்டரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆயில் ஃபில்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுறாரு. அந்த ஆயில் ஃபில்டரிங் மூடியும் க்ளீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராடக்டான செல் பெட்ரோல் பங்குடைய ஆயில் ஃபில்டரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம கண்ணு நடையே வந்து எடுத்து காட்டி அந்த ப்ராடக்ட்ல வந்து காட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் டைட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. அதையுமே எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு மடியே வந்து டைட் பண்ணுறாரு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெல் பெட்ரோல் பங்கோட ஏர் ஃபில்டரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டோர்லேருந்து எடுத்த ஏர் ஃபில்டர் தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மகிட்ட காட்டினாங்க. அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து அந்த ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃபில்டர் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாலு ஸ்க்ரூவுமே பார்த்தீங்க அப்படின்னா டைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து நல்லாவே ஃபுல் டைட் தான் வைக்கிறாரு. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண் எதிர்க்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செய்கிறாங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளிவு மறைவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக தான் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. பில்லியுமே வந்து நான் கண்ணில் காட்டுறேன். அந்தளவுக்கு வந்து நல்ல டிரான்ஸ்பரன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்துமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்றப்போ எல்லாருமே வந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சர்வீஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏர் ஃபில்டர் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறது. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில். வண்டியோட இன்ஜின் ஆயில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேர்லஸாக இருக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தில் கேர்லஸாக இருந்தாலும் சரி இன்ஜின் ஆயில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் கேர்லஸாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10,000 kilometers ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னாலே வந்து கன்ஃபார்மாக வந்து நான் இன்ஜின் மாற்றிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து 8,000 kilometers நான் ஃப்ரீயாக இருந்தால் மாற்றிடுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 kilometers ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியோட இன்ஜினல் வந்து மாற்றிடுவேன். இந்த இன்ஜினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லோட ப்ராடக்ட் தான். இது வந்து ஷெல்லிலேருந்து கொடுக்கக்கூடிய இன்ஜினாயில் தான். இது டாக்ஸி மாடல் அப்படிங்கிறனால டாக்ஸி மாடலுக்கான இன்ஜினல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முடியாத வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. பல இன்ஜினாயில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ புது இன்ஜினல் வந்து மாற்றிட்டுருக்காங்க. இந்த இன்ஜினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 liter கெப்பாசிட்டி கொண்ட இன்ஜினாயில் தான். இந்த இன்ஜினோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவ்வளோ வெயிட் பண்ணீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பில்லியை வந்து ரிவீல் பண்ணிடுறேன். இப்போ இன்ஜினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக வந்து நம்ம கண்ணு முடிவே மாற்றி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினால் கேப்பையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தை நான் ரொம்பவே தவறு பண்ணிட்டேன். அதாவது கூலண்ட் ஆயில் வந்து நான் செக் பண்ணாமட்டது வந்து ஒரு பெரிய தப்பு தான். நான் செக் பண்ணாமட்டேன் அப்படிங்கிறதோட லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ண நபர் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து மாற்றாம விட்டேன். அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து நல்லா கரெக்டான லெவலில் காட்டுறதுனால கூலண்ட் ஆயில் மாற்றலை. ஆனால் இப்போ செக் பண்ணும்போது வந்து கூலண்ட் ஆயில் வந்து போயிருந்தது. அதனால் வந்து இப்போ கூலண்ட் ஆயில் நான் மாற்றினேன். இப்போ புது கூலண்ட் ஆயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயிலுமே வந்து மாற்றுறாங்க. இதுவுமே வந்து ஷெல் பெட்ரோல் பங்கோட ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்குது. அதை நான் பில்லில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலண்ட் ஆயிலுமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே மாற்றி முடிக்கிறாங்க. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செக் பண்ணி கட்டுறாங்க. வண்டியோட இன்ஜின் ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது, கரெக்டான லெவல் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செக் பண்ணி காட்டிடுறாரு. காட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து அதை திருப்பி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டிக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கிளீனிங் வந்து பண்ணித்தராரு. அதாவது அவர்கிட்ட இருக்க ஏர் பம்ப் மூலிமா வந்து வண்டியில் எங்கெங்கெல்லாம் டஸ்ட் படிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கிளீனிங் வந்து பண்ணித்தராரு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அப்படியே அனுப்பிச்சு வைக்காமல் செகண்ட் லெவல் செக் வந்து பண்ணுறாங்க. அதாவது திருப்பி ரேம்பில் இருக்க அந்த வெஹிக்கிளை மேலே ஏற்றி கீழே வந்து செக் பண்ணுறது. அதாவது அந்த கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகுதா இல்லை வந்து இன்ஜின் ஆயில் லீக் ஆகுதா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரேம்பில் இருக்க வெஹிக்கிள் கீழே இறக்கி திருப்பி நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து கொடுத்துறாங்க. என்னதான் வந்து ஷெல் பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணாலும் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து பில் எவ்வளோ ஆச்சு அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இல்லை பில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினல் பொறுத்தவரை வந்து டாக்ஸிக்கான பிரத்யேகமான இன்ஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லே வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 liter இன்ஜினல் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1568 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினல் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க.
இதே வந்து நான் வெளியே விசாரிச்ச போது வந்து எனக்கு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஜினியல் ஸ்டோர்லலாம் எனக்கு விசாரிச்சும் போது எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சமே வந்து 1800 ரூபாய்க்குள்ள வந்து இன்ஜினியருமே கிடையாது. அதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே ஷெல் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2000 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் வந்து இன்ஜினியர் வந்து விற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இன்ஜினியர் பொறுத்தவரை வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து லாபம் தான். அடுத்து வண்டியோட இன்ஜின் கூலண்ட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 1170 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நான் கனெக்ட் பண்ணியே போல அங்கே செக் பண்ணி பார்த்து தான் வந்து இன்ஜின் கூலண்ட் ஆயில் போயிடுச்சு மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்ஜின் கூலண்ட் ஆயில் வந்து மாற்றினேன். அப்போ வந்து நான் 1170 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து விசாரிக்கும் போது எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. 800 ரூபா 900 ரூபா வரையும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக சொன்னாங்க. ஷெல் பெட்ரோல் பங்கோட இந்த ஆயில் எவ்வளோ வருது கூலண்ட் ஆயில் எவ்வளோ வருது அப்படின்னு வெளியே செக் பண்ணால் வந்து 1300 ரூபா வரையும் சொன்னாங்க. அப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 100 ரூபா சம்திங் வந்து நமக்கு லாபம் தான். அடுத்து ஆயில் ஃபில்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து 306 ரூபா வந்துச்சு. இதுவுமே வந்து ஏறக்குறைய கூட குறையதாக இருக்கும். அடுத்து வந்து ஏர் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் 272 ரூபா வந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரொம்ப விலை டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியாது. இதில் விலை டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. இல்லை லேபர் சார்ஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். இதே இந்த ப்ராசஸ் வந்து நான் போய் லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எப்படியுமே வந்து எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 6000 to 6500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து இதே வந்து கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தேன் அப்படின்னா எப்படியும் என்கிட்ட வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 7000 ஒரு 8000 ரூபா வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பெனி சர்வீஸ் சென்டர் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே லேபர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் லேபர் கம்மியாக சார்ஜ் பண்ணாலும் அங்கேயுமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்க் கொடுத்தல வந்து லேபர் வந்து உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சியாக வந்து பில்லே வந்து கொடுத்துறாங்க. ஷெல் பெட்ரோல் பங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா பில்லே கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து நான் இவ்வளோ மாற்றியுமே 4 ப்ராடக்ட் மாற்றியுமே மெயினான ஜென்ரல் சர்வீஸ் ப்ராடக்ட் மாற்றியுமே எனக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3316 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா பில் வந்திருக்கு. இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து இவ்வளோ 4 ப்ராடக்ட் மாற்றியுமே வந்து விலை கம்மியான பில் அப்படின்னு சொல்லுவேன். இதை தவிர்த்து வந்து நான் ரொம்ப கம்மியிலேயே வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ப்ராடக்ட் வந்து மாற்றிருக்கு அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கு அப்படின்னு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.